நெல்லை கல்லறை தோட்டத்தில் வெட்டி கொல்லப்பட்டவர் அடையாளம் காணப்பட்டு உள்ளார். பாளையங்கோட்டை கொலைக்கு அவர் பழி தீர்க்கப்பட்டாரா? நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே துதியின் கோட்டை தேவாலயம் உள்ளது. அதன் பின்புறம் இருக்கும் கல்லறை தோட்டத்தில் இளைஞர் ஒருவர் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார். அது குறித்து மேலப்பாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து தொடர்ந்து அவர்கள் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அப்போது கல்லறை தோட்டத்தில் சடலமாக கிடந்தவரை மர்மநபர்கள் வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. பின்னர் சடலத்தை உடற்கூராய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையானவர் யார், அவரை கொன்றவர்கள் யார் யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போது உயிரிழந்தவர் நெல்லை கேடிசி நகர் பகுதியைச் சேர்ந்த ஜோஸ் செல்வராஜ் என்பது தெரிய வந்துள்ளது. பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முத்துஹரி என்பவரை கொலை செய்த வழக்கில் ஜோஸ் செல்வராஜ் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு உள்ளார். அந்த கொலை வழக்கில் ஜோஸ் உட்பட 4 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். அதன் பின்னர் கல்லறை தோட்டத்தில் மது அருந்த வந்தபோது கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். எனவே முத்துஹரி கொலைக்கு பழிக்கு பழியாக ஜோஸ் கொல்லப்பட்டு இருப்பாரா அல்லது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தீர்த்து கட்டப்பட்டாரா என விசாரணை தீவிரமடைந்துள்ளது. கொலை நடந்த இடத்தில் மாநகர காவல் துணை ஆணையாளர் அனிதா ஆய்வு நடத்தினார். பின்னர் கொலை தொடர்பாக 3 பேரை பிடித்து மேலப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி நாகர்கோவில் நெடுஞ்சாலையில் மக்கள் போக்குவரத்து அதிகம் இருக்கும் பகுதியில் அமைந்திருக்கும் கல்லறை தோட்டத்தில் நடந்த கொலை சம்பவத்தால் நெல்லையில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.